மூன்று செயற்கைக்கோள்களுடன் PSLV-C53 ராக்கெட் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து வரும் 30ஆம் தேதி விண்ணில் செலுத்தப்படுகிறது. இதற்கான இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் சதீஷ் தவான் ஆராய்ச்சி மையத்தின் 2ம் ஏவுதளத்தில் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன. PSLV-C53 ராக்கெட் வரும் 30ஆம் தேதி மாலை 6 மணிக்கு விண்ணில் செலுத்தப்படும். முன்னதாக 25 மணி நேர கவுண்ட் டவுன் வரும் 29ஆம் தேதி தொடங்க உள்ளது. PSLV-C53 ராக்கெட் தாங்கி செல்லும் DSEO செயற்கைக்கோள் பூமியில் இருந்து 570 கிலோமீட்டர் உயரத்தில் சூரிய வட்ட சுற்றுப்பாதையில் நிறுத்தப்பட உள்ளது. பிரேசில் நாட்டில் வடிவமைக்கப்பட்ட இந்த செயற்கைக்கோள் சிங்கப்பூரின் புவி கண்காணிப்பு, வேளாண், வனம் சார்ந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்பட உள்ளது. இந்த செயற்கைக்கோள் அனைத்து பருவநிலைகளிலும் துல்லியமான படங்களை வழங்கும் திறன் கொண்டது என்று இஸ்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது.